ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கான க்ளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ரெண்டு வீடியோஸில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த ஆக்ட் பற்றி பார்த்தோம் ஃபேக்ட்ரினா என்ன எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் ஒரு தொழிலாளினா யார் அதுக்கான எல்லாம் என்னென்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுற இடத்துல என்னென்ன மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃபேக்ட்ரியோட ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும் தொழிலாளின்னா யாரு அந்த ஃபேக்ட்ரியோட ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு ஆகுப்பையர்னு சொல்லுவோம் அவங்க அவங்க யாரு அதுக்கு கீழே சில கேசஸ்லாம் போனுச்சு அந்த கேசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் எப்படி ஃபேக்ட்ரிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ்லாம் வாங்கணும் இதெல்லாம் பேசணும் ஹெல்த் இன் ஃபேக்ட்ரிஸ் பாதுகாப்பா எப்படி வந்து ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணணும் அதுக்கான சில மெஷர்ஸ்லாம் பார்த்தோம் இதுக்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு அந்த செக்ஷன்ஸும் பார்த்தோம் இந்த வீடியோவில் சேஃப்டி இன் ஃபேக்ட்ரிஸ் அதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் அந்த ஃபேக்ட்ரியோட பாதுகாப்புக்காகவும் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற தொழிலாளர்களோட பாதுகாப்புக்காகவும் என்னென்ன மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் இதுதான் பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மிஷின்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் ஆக்சிடெண்ட்ஸ் அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் யாருக்கு இதனால பாதிப்பு அதிகமாகும் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கர்ஸ்க்கும் அண்ட் அவங்கள சார்ந்து இருக்கிற ஃபேமிலிஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக பாதிப்புக்குள்ளாவாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக சேஃப்டி இஸ் வெரி மஸ்ட் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்க சேஃப்டி இஸ் வெரி மஸ்ட் இல்லை அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவாக இருக்கும் ப்ராப்பராக பராமரிக்கணும் அண்ட் சேஃப்டினாலே முக்கியமான மெயினான விஷயம் என்னென்னா பயிற்சி ப்ராப்பரான பயிற்சி பெற்றவங்களாக இருக்கணும் இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரிப்பேர்னு வச்சுக்கோங்க இப்போ ரிப்பேரை போய் ஹேண்டில் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ப்ராப்பரான பயிற்சி எடுத்துருக்கணும் இல்லாட்டி கண்டிப்பாக அங்கே ஒரு டிசாஸ்டர் ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த சேஃப்டிங்கிறது வந்து மெயினாக எதனால வந்துச்சு இந்த ஆக்ட் குள்ளன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி நோ ராயல் கமிஷன் அதனாலையும் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால வந்த ஒரு விஷயம்தான் இந்த ஆக்டுக்குள்ள சேஃப்டி அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து வர்றதுக்கான முக்கிய காரணம் ஓகே இந்த சேஃப்டி வந்து இந்த ஆக்டில் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் டூ செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் கொடுத்திருக்க கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த இது கொடுத்துருக்குற மெஷர்ஸ் இங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இந்த ஆக்டோட ஒரு ரூல் அப்பதான் வந்துட்டு தொழிலாளர்களோட உடலும் மனதும் பாதுகாப்பா இருக்கணும் மெயினா அதுதானே ஒர்க்கர்ஸோட ஹெல்த் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா மேண்டேட்டரியா ஒரு ஃபேக்ட்ரியில் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னு பார்ப்போம் வாங்க இயந்திரங்களுக்கு வேலி போடுதல் ஃபென்சிங் யூஸ்வலா என்ன ஃபேக்ட்ரிஸ்னாலே நிறைய மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மிஷின்ஸால ஒர்க்கர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் உருவாகாத மாதிரி அந்த மிஷின்ஸ்க்கு ப்ராப்பராக வேலி போடணும் அந்த வேலி வந்து நிரந்தரமானதா இருக்கணும் உறுதியானதா இருக்கணும் தேவைப்படுறப்போ அந்த வேலி போட்டுக்கலாம் படாதப்போ அந்த வேலி எடுத்துக்கலாம் அப்படின்றதுலாம் இல்லாமல் பர்மனெண்ட்டாக அந்த வேலி வந்து ஃபென்சிங் வந்து அந்த மெஷினுக்கு இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மெஷின் இருக்குது மிஷின் ஆப்ரேட் பண்ணுற இடம் ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெஷினால இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த மிஷின் அதோட ஆர்பிஎம் அதை மீறி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல ஏதாவது நட்டோ இல்லை ஏதாவது ஒரு மிஷினோட பார்ட்டோ ஏதோ லூஸ் ஆகி வெளியில் வ வாய்ப்பு இருக்கு இந்த ஃபென்சிங் இருந்துச்சுன்னா உள்ளாரியே ஃபென்சிங்கால தடுக்கப்பட்டு யாருக்கும் ஆபத்து இல்லாம போயிடும் சப்போஸ் அங்கே ஃபென்சிங் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலலாம் பட்டு அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ஒரு டிசாஸ்டரான சுச்சுவேஷன் ஆகிடும்ல ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபென்சிங் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் உறுதியானதாக இருக்கணும் இப்போ ஃபென்சிங் என்னென்ன மிஷின்கெலாம் போட போடணும் போடலாம் அப்படின்ற கிரைடீரியாவும் இந்த ஆக்ட்லேயே கொடுத்துட்டாங்க மூவர் அதாவது முதன்மை இயக்க சாதனம் எல்லா வந்து கண்டிப்பா ப்ரைம் மூவர் இருக்கும் அதுதான் வந்துட்டு அந்த மிஷினையே ரொட்டேட் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் அது அதுக்கு கண்டிப்பா ஃபென்சிங் போட்டிருக்கணும் அதே மாதிரி ட்ரைம் மூவர் கூட சூழல் சக்கரம் வந்து இணைச்சிருப்பாங்க அதுக்கும் ஃபென்சிங் போட்டிருக்கணும் வாட்டர் வீல் ஹெட் ரேஸ் டெய்ல் ரேஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஃபென்சிங் போட்டிருக்கணும் அப்புறம் லேத் லேத் இயந்திரம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு இல்லாமல் ஃபென்சிங் பண்ணியிருக்கணும் அண்ட் ஸ்டாக் பார் இதுக்கு ஸ்டாக் பாரோட எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்கணும் ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டருங்கிறது என்ன எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது அந்த ஜென்ரேட்டருக்கு ஆர் மோட்டார் அந்த மோட்டாராக இருந்தாலும் அதுக்கும் ஃபென்சிங் போட்டிருக்கணும் அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் மிஷினரி அதுக்கும் ஃபென்சிங் போட்டிருக்கணும் அதாவது ஆக மொத்தம் என்னென்னா டேஞ்சர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் அது எந்த மெஷினாக இருந்தாலும் அந்த மெஷினுக்கு கண்டிப்பாக ஃபென்சிங் போட்டிருக்கணும்னு செக்ஷன் டுவெண்ட்டி ஒனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ இந்த ஃபென்சிங் போடுறாங்கல்ல இது போடலை அப்படின்னா என்னென்னா அந்த தொழிற்சாலையை நடத்துகிறவங்க இல்லைனா அந்த மேனேஜர் மேலாளர் அவங்க கடமை தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம் அப்படி கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த மேனேஜர் ஆர் அந்த ஃபேக்ட்ரியை நடத்துகிறவர் வந்துட்டு ப்ராப்பராக நிரூபிக்கணும் அவர் வந்து தன்னோட கடமையை செய்ய தவறல எல்லா கடமையும் செஞ்சுட்டாரு ப்ராப்பரா எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் பண்ணியிருக்காருன்றத ப்ராப்பரா அவர் ப்ரூவ் பண்ணணும் இல்ல நான் எல்லாம் பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தவங்க இந்த ஃபென்சிங்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற கதையை வந்து அவங்க அந்த இடத்துல சொல்ல முடியாது இதுக்காக ஒரு கேஸ் கூட இருக்கு ஸ்டேட் ஆஃப் குஜராத் விசஸ் ஜீத்லால் ஜீத்லால் கேஸ் ஓகே இப்ப ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷினோட எல்லா பார்ட்ஸ்க்கும் வேலி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு இல்ல ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷினால ஆபத்து இல்ல ஆனா அந்த மிஷின்ல இருக்கிற சில பார்ட்ஸால ஆபத்து அப்படின்னா இஃப் பாசிபிள் எந்தெந்த ஆபத்து இருக்கோ அந்த பார்ட்ஸுக்கு மட்டும் வேலி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இயங்கி கொண்டிருக்கும் இயந்திரத்தில் அல்லது அதன் அருகில் வேலை செய்வது ஒரு மிஷின் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்க மிஷினுக்கு என்ன வேலை தேவை லூப்ரிகேஷன் போடணும் பெல்ட் சேஞ்ச் பண்றது அந்த மெஷினில் வந்து பெல்ட் லூஸ் ஆகிடுச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கிற கிட்ட போய் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பராக பயிற்சி கொடுக்கணும் அவங்களுக்கு கரெக்டான ட்ரெஸ்ஸு அந்த மெஷின் ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை தாங்கிக்க கூடிய சக்தி கொண்ட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ப்ராப்பராக அந்த மெஷினுக்கான ரெக்குவைர்மெண்ட்ஸ் உள்ள பயிற்சி அண்ட் ஆடை இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்து ஒருத்தரை தான் கரெக்டாக பெற்ற ஒருத்தரை தான் வந்துட்டு அந்த மிஷினில் ஒர்க் பண்ண அனுமதிக்கணும் செக்ஷன் டுவெண்ட்டி டூவில் இது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெண்கள் சிறுவர்கள் இவங்களை வந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த மெஷின் கிட்ட சுத்தம் பண்றது லூப்ரிகேஷன் பண்றது இதெல்லாம் இல்ல ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு சரி பண்றது இதெல்லாம் பண்றதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு செக்ஷன் டுவெண்ட்டி டூவில் மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து பாருங்க அபாயகரமான இயந்திரங்களில் இளம் நபர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்வது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ் ஆன் டேஞ்சரஸ் மிஷின் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங் எங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அண்ட் ப்ராப்பரான பயிற்சியும் சோ அந்த மாதிரி ஆட்களை டேஞ்சரஸான மிஷின்ஸ் கிட்ட வந்து வேலை பார்க்கறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படி அனுமதிக்கிறோம் அப்படின்னாலும் அங்க ப்ராப்பரான பயிற்சி இருக்கா ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அனுமதி அனுமதிக்கணும் அப்படின்னு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல சொல்லியிருக்காங்க